பிராமணர்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு தமிழ்நாட்டுல போராட்டம் நடத்த வேண்டிய சூழல் இருக்கு. அதாவதுங்க அடிக்க அடிக்க குனிஞ்சுகிட்டே இருப்பான் அப்படிங்கிற ஒரு பார்வை பிராமணர்கள் மேல அழுத்தமா பதிஞ்சு போச்சு. அதுக்கு பிராமண இனத்தை சேர்ந்தவர்களே ஒரு காரணம். எஸ் வி சேகர் போன்றவர்கள் பொது வெளியில அந்த ஒரு பார்வையை ரொம்ப வந்து ஆழமா வேரூன்ற செய்யும் வகையில பேசுறாங்க. அதே போல பிறப்பால் பிராமணராக இருந்தாலும் பிராமணர்களுக்கு எதிரான சித்தாந்தத்தை எடுத்து பல இன துரோகிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால என்ன ஆகுது, 60 ஆண்டு காலமாக நியாயமான கோரிக்கைகளும் நியாயமான உரிமைகளும் இல்லாமல் இன்றைய தேதியில் தங்களுடைய அடையாளத்தை வெளியே சொன்னால் என்ன ஆபத்து வருமோ என்ற பயத்திலும் அச்சுறுத்திலும் இன்னும் சொல்ல போனா பலர் தங்களுடைய அடையாளத்தை இழந்தும் ஒரு கேவலமான இடத்துல இருக்காங்க. அதனால என்ன, அடையாளத்தை இழந்தா என்ன, நீங்க எல்லாம் தமிழர்கள் தானே, இந்துக்கள் தானே, இந்தியர்கள் தானே, நீங்க கேட்கலாம், நானும் அதை ஒத்துக்கிறேன். ஆனா அது எங்களுடைய அடையாளம் மட்டும் போச்சு, அடுத்தவங்கள அடையாளம் மட்டும், ஆனா பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் விதவிதமா அவங்களுடைய அடையாளங்களை பெருமை பேசிக்கிறாங்கன்னு சொல்லும் போது அது ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கான அநீதியா தான் பார்க்க வேண்டியிருக்குது. இன்னும் அதை விட அதிகமா குறிப்பா சொல்லும் பொழுது பிராமணர், நான் வந்து தமிழச்சி, என்னுடைய காதல், என்னுடைய பக்தி, என்னுடைய கடன் எல்லாமே இந்த தமிழ் மண்ணை சேர்ந்தது. தமிழுக்காக நான் உயிரை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னோட சேர்ந்து உயிரை கொடுக்கறதுக்கு எந்த பிராமண சமூகத்தினருமே இங்க இருக்க மாட்டாங்க போல. எல்லாரும் துண்டை காணும் துணியை காணும்னு வேற இடங்களுக்கு போயிடுறாங்க. பணத்துக்காக போறாங்களா, இல்ல படிப்புக்கு நல்ல வேலைக்காக போறாங்களான்னா இல்ல. இங்க இருக்கக்கூடிய அவமானங்கள் தாங்காமலும் பிழைக்க வழி இல்லாமலும் பல புரோகிதம் செய்து பிழைத்துக் கொண்டிருந்தவர்கள் இன்னைக்கு அவங்களுக்கு வந்து பல கோயில்கள்ல சம்பளம் கிடையாது. தட்டுல வர்றத வச்சு தட்சிணையை வச்சுதான் அவங்க வந்து புழைக்கிறாங்க. அதே போல நிறைய இடங்கள்ல பிராமின் சொன்னா அதுக்கு எதிரான, இப்ப கிரிக்கெட் டீம்ல எதுக்கு பிராமின்ஸ் இருக்காங்க அப்படின்றதுல ஆரம்பிச்சு கிரிக்கெட் கமெண்ட்ரியில எதுக்கு பிராமின்ஸ் இருக்காங்கிற வரைக்கும் ஏன் பிராமின்ஸ் இருக்காங்க, பிராமின்ஸ் இருக்காங்கிற கேள்வி தமிழ்நாட்டில் எப்ப பார்த்தாலும் வரும். அப்ப என்ன அங்க பேசவே கூடாதா, வாழவே கூடாதா, இங்க எதுவுமே செய்யக்கூடாதா? நீங்க எந்த பிராமணர்களை மட்டும் ஊக்குவிப்பீங்க? நீங்க கட்டிக்கிற பிராமின்ஸ், உங்க வீட்டுல ஆடிட்டரா இருக்கிற பிராமின்ஸ், உங்களுக்கு அட்வொகேட் டாக்டரா இருக்கிற பிராமின்ஸ் மட்டும்தான் நீங்க ஊக்குவிப்பீங்க. அப்படி இருந்தா அடுத்த தலைமுறை நாங்க எங்கதான் போவோம்? வாழ வழி இல்லாமல் எங்கேயாதானே, எங்கேந்தோ எங்களை ஒரு ஒரு கைபர்ல இருந்து வந்தீங்க, போலன்ல இருந்து வரீங்க, இங்க யாரு எங்கேருந்து வந்தாங்க? ஆதிக்குடிகளுக்கு நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்ற கேள்வியை தான் நேத்து நான் கேட்டேன். தமிழ் ஆதிக்குடிகளுக்கு இப்ப இவ்வளோ பிராமண வெறுப்பு பேசுறவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவங்க அமைச்சரவையில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆரியர்கள் இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். தெலுங்கு மொழி என்ன ஆரிய கலப்பு இல்லாத மொழியா? காஷ்மீர்ல பண்டிட்டுகள் கொல்லப்பட்டதையும் மேற்கோள் காட்டிருக்கீங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடந்த ஏதாவது ஒரு சம்பவத்தை வந்து நீங்க குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? நீங்க அதை கம்பேர் பண்ணதுனால நான் கேட்கிறேன். நான் அங்கேயே தெளிவா சொல்லியிருக்கேன், உயிர் கொலை என்பது ஒரு விதமான படுகொலை, ஆனா அடையாள சிதைவு என்பது அதை விட பெரிய குற்றம். என்ன நீங்க வந்து உசுரோட கொன்னிட்டீங்கன்னா என்னுடைய நம்பிக்கை என்னோட சேர்ந்து மரணமே இல்லாத ஒரு இடத்துக்கு போயிரும். ஆனா என் நம்பிக்கையை நீங்க செதைச்சு, என் அடையாளத்தை செதைச்சு எனக்கு எதுவுமே இல்லாம பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து மால்தீவ்ஸ், சீஷெல்ஸ் எல்லாம் நாங்களும் இந்தியன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, எங்களுக்கும் வந்து ஒரு காலத்துல தமிழ் நாங்க பேசிட்டு இருந்தோம்னு சவுத் ஆப்பிரிக்கால சொல்றாங்க. சுத்தமா அவங்களுக்கு அடையாளம் எல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு அவங்க வந்து தென்னாப்பிரிக்க நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படி ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு அவங்களுடைய ஒரு பிரத்யேகமான சிறப்பான அடையாளத்தை நீங்க முழுக்க செதைச்சிட்டீங்கன்னா அப்ப அந்த குலமே நாசமாயிரும். இது ஒன்னு. ரெண்டாவது பிழைக்க எங்க, இப்ப இந்த கவர்மெண்ட்ல ஜாப் கொடுக்க மாட்டீங்க, படிக்கிறதுக்கு எந்த இடத்துலயும் வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க. சரி, வைதிகம் செஞ்சு பிழைக்கலாம்னா நீங்க வந்து எங்களுக்கு சம்பளமும் போட மாட்டீங்க, தட்டிலும் போட மாட்டீங்க. ஆனா எங்க போனாலும் பாப்பா, ஊருகா, மாமி, அப்புறம் அந்த காட்டி மானியம், இப்படி எல்லாம் நீங்க வந்து சொல்லி எல்லா விதமான பொய்களையும் கட்ட விழுத்து ஒரு வெறுப்புலயே இருந்துட்டே இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு நாள் இது வந்து வெடிக்காதுன்னு என்ன நிச்சயம்? பூணூல் அறுப்பு போராட்டம்னு ஒண்ணு சொன்னாங்க, அடுத்தது வந்து குடல் அறுப்பு போராட்டம் அப்படின்னு நீங்க ஆரம்பிச்சு எல்லாரும் செத்து முடிஞ்சாதான் அது வரைக்கும் நீங்க வந்து இனப்படுகொலை நடக்கலன்னு நீங்க என்ன கேள்வி கேப்பீங்களா? நீங்க எல்லாம் உயிரோட தான் இருக்கீங்க, அப்புறம் ஏன் நீங்க கொலை கொலன்னு கத்துறீங்கன்னு கேப்பீங்களா? ஏய், கொலை பண்ண வரும்போதுதான் ஐயோ கொலை கொலன்னு கத்த முடியும், செத்தப்புறம் எப்படி கத்த முடியும்? இந்த தெலுங்கு சம்பந்தமா நீங்க பேசினது வந்து இப்ப ஆந்திராலையும் தெலுங்கானாலையும் மிகப்பெரிய விஷயமா பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த மக்களுக்கு உங்களுடைய விளக்கம் என்ன?
அவங்களுக்கான விளக்கத்தை தெலுங்கு சேனல்ஸ் மூலமாகவும் சொல்லிட்டேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு சொல்றேன், என் குடும்பமும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் தான். என்னுடைய புகுந்த வீடு தமிழ்நாட்டு தெலுங்கர்கள் தான். இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டு வரலாறுல இன்றியமையாத பங்களிப்பை கொடுத்த பெயர் பெற்ற தெலுங்கு குடும்பம் என்னுடைய குடும்பம். அதை பத்தி எனக்கு பெருமை பேசிக்கணும்னு ஆசை. ஆனா அதை சொன்னா இப்ப என்ன தொந்தரவு பண்ற மாதிரி அவங்களையும் தொந்தரவு பண்ணுவாங்கிறதுனால அந்த ஒரு நலன் கருதி தான் அவங்க பேரை சொல்லல. ரொம்ப பெயர் வாய்ந்த விஐபி குடும்பம், பிராமண குடும்பம் இல்லை, பெரிய குடும்பம். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, என் மேலேயே நான் வந்து இப்போ சொல்லிக்கல, அந்த மேடையில் நிறைய தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருந்தாங்க. அவங்களும் யாரும் வந்து இதை வந்து கரெக்டாக தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. நாம தெலுங்கு மக்களை சொல்லலை, தமிழ்நாட்டு தெலுங்கு மக்களை சொல்லலை, எங்கேயும் புலம்பெயர்ந்து யுஎஸ்ஏல இருக்கிறவங்களை சொல்லலை. தெலுங்கு பேசிட்டு இங்கே வந்த ஒரு கும்பலை சொல்கிறோம், தமிழர்கள் நாங்கள் அப்படின்னு ஏமாத்துறவங்கள சொல்றோம். அவங்கள தெலுங்கானால எந்த ஒரு தெலுங்கு பேசுற ஒரு தெலுங்கு அடையாளம் இருக்கக்கூடியவங்கள கேளுங்க, இவங்களை தெலுங்கான்னு கேட்டா அவங்க தெலுங்குன்னு ஒத்துக்க மாட்டாங்க. இவங்களை தமிழான்னு கேட்டா நாம ஏங்க தமிழ்னு ஒத்துக்கணும்? தமிழுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? எங்களை தமிழர்கள் இல்லைன்னு சொல்ல உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படிங்கறத தான் நான் கேட்டேன். அதை திருச்சி இந்த கும்பலை, வாத்திய கோஷ்டி கும்பலை திட்டுனா ஊர்ல எல்லா தெலுங்கு மக்களையும் திட்டுனதாகவும், அவங்கள பத்தி தவறான முறையில வந்தவங்க அப்படின்னு சொன்னதாகவும் பொய் பிரச்சாரம் செய்வதை வன்மையாக கண்டிக்கிறேன். என்னுடன் இதற்கு ஆதரவு, லட்டு பிரசாதத்துல வந்து மாட்டு கொழுப்பு கலந்திருக்குன்னு சொன்னப்போ இங்கிருந்து திருப்பதிக்கு போன அத்தனை பேரையும் கேலி செய்த திராவிட இயக்கத்தினரை தெலுங்கு மக்கள், தமிழ்நாட்டு தெலுங்கு மக்கள், எந்த சமுதாயத்தினராக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாரும் புறக்கணிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன்.